பட்டான் வெர்சஸ் வீரராகவன் ஸ்ட்ரென்த். வீரராகவனோட ஸ்ட்ரென்த் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், ஒரே கையில ஒரு ஆளையே தூக்கிருப்பாரு. அதே போல பட்டேலோட ஸ்ட்ரென்த் அவரோட ஃபைட் சீன்ஸ்ல பார்க்கலாம், ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ ஸ்ட்ரென்த் ரெண்டு பேருக்குமே சேம் தான். ஸ்கில்ஸ், வீரராகவனுக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும், நிறைய வகையான வெப்பன்ஸ் யூஸ் பண்ண தெரியும். அதோடு தனியாள ஃபைட் ஜெட் எடுத்துட்டு போய் மிசைல் அட்டகம் பண்ணிருப்பாரு. பட்டானோட ஸ்கில்ஸ் பார்த்தா பயங்கரமா ஃபைட் பண்ண தெரியும், ஏகப்பட்ட வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு, ஆர்மி ஹெலிகாப்டர் ஓட்டிருப்பாரு, அது மட்டும் இல்லாம பிளையிங் ஸ்குவாட்லயும் பறந்திருப்பாரு. சோ இப்படி பார்த்தா ஸ்கில்ஸ் பட்டானுக்கு தான் அதிகம். ஐக்யூ, என்னதான் வீரராகவன் தனி ஒரு ஆளா மால்ல இருந்த டெரரிஸ்ட ஓட விட்டு இருந்தாலும் அதை விட பட்டானுக்கு தான் ஐக்யூ அதிகம். ஏன்னா பட்டானோட ஐக்யூவை இந்த சீன்ல பார்க்கலாம், வேற லெவல்ல பிளான் பண்ணி ரத்த வித்துவ திருடி இருப்பாரு, ஆனா நம்பிக்கை துரோகத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சீன்ஸ்ல பட்டானோட ஐக்யூவை பார்க்க முடியும். சோ ஐக்யூ பட்டானுக்கு தான் அதிகம். ஸ்டாமினா, பட்டானோட ஸ்டாமினாவை அவரோட இன்ட்ரோ சீன்லயும் பார்க்கலாம், இன்டர்வல் சீன்லயும் பார்க்கலாம், ரொம்பவே அதிகமா இருக்கும். வீரராகவனுக்கு இந்த அளவுக்கு ஸ்டாமினாவை எங்கேயுமே வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. சோ ஸ்டாமினாவும் பட்டானுக்கு தான் அதிகம். ஃபைட்டிங் ஸ்பீடு, வீரராகவனோட ஃபைட்டிங் ஸ்பீடு அதிகமா தான் இருக்கும், ஆனா பட்டானோட ஃபைட்டிங் ஸ்பீடு அதை விட அதிகம். இந்த இன்ட்ரோ சீன்ல பார்க்கலாம், வேற லெவல் ஸ்பீடா இருக்கும். வீக்னஸ், வீரராகவனுக்கு குழந்தைங்கதான் வீக்னஸ். பட்டான் நாட்டுக்கு ஒரு நல்ல சோல்ஜரா இருக்கும் நினைப்பாரு, அதோட ரூபினாவும் அவருக்கு ஒரு வீக்னஸ் தான். சோ ஓவரலா பார்த்தா வீரராகவனை விட பட்டான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஜென்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.